இலங்கை மற்றும் அதனை அண்மித்த பிராந்தியங்களில் பருவப்பயிற்சிக்கு முன்னரான வானிலை மாற்றங்களினால் அதிக மழை பெய்வதாக வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அதே போன்று சப்ரகும மாகாணத்திலும் காலி மாத்தரை கண்டி நுவரேலியா மன்னார் மாவட்டங்களிலும் நூறு மில்லி அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது அதுடன் அத்துடன் பிரதான நான்கு நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது உடவளவ அங்கமுவ ராஜாங்கனை போல்கொள்ள நீர்த்தேக்கங்களில் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அதே போன்று மழையுடனான வானிலையால் எட்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை கொழும்பு கம்பஹா கழுத்துறை கண்டி கேகாலை காலி மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் வரும் கடும் மழையினால் புத்தளம் பிரதேசத்தில் உள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மழை காரணமாக கடையாகுளம் தில்லையடி ரத்மல்யாய பாலாவி குவைத் நகர் மற்றும் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளமையினால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சில குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளன எங்களோட நிலைமையை கொஞ்சம் வந்து பாருங்க நாங்கள் எப்படி இருக்கிறோம் நாங்கள் திங்க வழி இல்லாமல் வழி இல்லாமல் எல்லாரும் வராங்க போறாங்க யாரும் என்ன யாருன்னு சொல்லி வந்து பாக்குறது இல்லை வருட வருடமாக நிலைமை சிறிய பாடசாலை போற பிள்ளைகளுக்கு கூட போறதுக்கு பாதைகள் கூட அப்படி நிலைமையில இந்த கிராமத்து மக்கள் வீட்டுகளுக்கு தண்ணி புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக புத்தளம் நகர சபைக்குட்பட்ட கோலித்த திசை மாவத்தை ஐடிஎச் மாவத்தை ஆனந்த மாவத்தை ஆகிய பகுதிகளிலும் சுமார் ஐம்பது வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்த மக்கள் சிலர் புத்தளம் விஷுத்தாராம விகாரையில் தற்காலிகமாக தங்கியுள்ளதுடன் சிலர் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக புத்தளம் இந்து கல்லூரியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மட்டக்களப்பு சித்தாண்டி சந்தனமடு ஆறு பெருக்கடுத்தமையினால் தரைவழி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது சித்தாண்டியில் இருந்து ஈரளகுளம் செல்லும் பன்னிரண்டு கிராமங்களில் உள்ள முன்னூற்று நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன ஈரளகுளம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் பாதுகாப்பற்ற தோணியில் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் போக்குவரத்து செய்து வருகின்றனர் பாலத்தை எங்களுக்கு எப்படியோ சரி கட்டி தாரத்துக்கு ஒழுங்கு செஞ்ச இந்த இந்த டைமிலே வெள்ளம் பாரல்ல இப்போ வருகு இந்த வெள்ளங்கள் வெள்ளம் வந்தோடனே அங்கால கிடந்தால் அங்கால தான் இஞ்சால கிடந்தால் இஞ்சால தான் சாப்பாடு தண்ணி வண்ணி இல்லாதபடிக்கு கிடந்து பெரிய கஷ்டப்படுறோம் மகாவலி சி வலயத்தில் உள்ள உல்ஹிட்டியா ரத்கிந்த மகாவலி நீர்த்தக்கத்தின் மூன்று வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டுள்ளதுடன் வான்பாயும் நீர் உள்இிட்டிய ஓயாவுக்கு விடப்பட்டுள்ளது உள்ளிட்டிய ஓயாவின் இருபுறங்களிலும் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ராஜாங்கனி நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் நேற்றிரவு திறக்கப்பட்டுள்ளன வான்பாயும் நீர் கலா ஒயாவுக்கு விடப்பட்டுள்ளது கரந்து கொல்ல மலித்து கொல்ல நிலவும் இடத்தில் இன்று தேசிய கட்டடாய்வு நிர்வாகத்தின் அதிகாரிகள் ஆய்வுகளை முன்னெடுத்தனர் குறித்த பகுதிக்கு தேசிய கட்டடாய்வு நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ஆசிரியர் கருணாவர்தனவும் சென்றிருந்தார் கொலந்தாவ வெள்ளம்பிட்டி பகுதியில் சித்தம்பாவ வீதி உள்ளிட்ட பல வீதிகள் இன்று காலை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன